Hi friends, welcome to Career Education. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல profit and loss அப்படிங்கற டாபிக்ல இருந்து ஒரு ஷார்ட்கட் பார்க்க போறோம். ரைட்? வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே வீடியோக்குள்ள போயிரலாம். Okay friends, what is the question? பாருங்க. A man sold a horse at loss of 7%. Had he been able to sell it at a gain of 9%? It would have fetched rupees 64 more than it did. What was the cost price? Yes, friends. Friends, so you think first understand pananum. So you paarenga. So idhu da cost price nu vechukkuruvom. Enna solli irukanga paarenga. A man sold a horse at loss of 7%, friends. So appa idhu cost price vandu epovume 100%. So loss appadina kandipa அவர் வந்து காஸ்ட் பிரைஸுக்கும் கம்மியான விலைக்கு தான் வித்திருப்பாரு. ஸோ இது வச்சுக்கலாம். 7% லாஸ் அப்படின்னா இட் ஷுட் பி 93%. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இட் ஷுட் பி 93%. ரைட். இட் வுட் ஹாவ் ஃபெஜ் ஹேட் ஹி பீன் ஏபிள் டு செல் இட் கெயின் ஆஃப் 9%. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கெயின் ஆஃப் இப்போ இந்த விலைக்கு விற்கிறதுக்கு பதிலாக ஒருவேளை ஹேட் பீன் சொல்லிட்டாங்க. ஹேட் இட் பீன் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம இதை இதுவரை தான் ப்ராப்ளம் நமக்கு. இப்போ வந்து ஒரு கன்சிடரேஷன் தான் நம்ம பண்ணணும். ஒருவேளை அப்படி இருந்தா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். அப்போ ப்ராஃபிட்டுக்கு வித்திருந்தா அவர் ஜாஸ்தியாக வித்திருப்பாரு, காஸ்ட் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக வித்திருப்பாரு. ஹவு மச் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? கெயின் ஆஃப் 9%. ஸோ இட் ஷுட் பி 109%. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரைட். அப்படி விற்கும் போது இட் வுட் ஹாவ் ஃபெச்சு ருபீஸ் 64 மோர். ருபீஸ் 64 மோர்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? 64 ருபீஸ் மோர். ஸோ அப்போ என்ன அர்த்தம் இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த விலைக்கு விற்றதை விட இந்த விலைக்கு விற்கும் பொழுது அவருக்கு 64 ரூபாய் அதிகமாக கிடைக்கிறது. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? வெறும் 64 சொல்லல, 64 ருபீஸ் மோர்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 93% இந்த 109% உள்ள இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு எவ்வளவு? 63 ருபீஸ். இது எவ்வளவு? 64 ருபீஸ். இப்போ கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, 109, 93 ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது? 93 இங்கிட்ட ஒரு 7, அங்கிட்ட ஒரு 9. சாரி, 1 செகண்ட். ஸோ 9, 11. எஸ் சாரி, 16% ஸோ யூ வில் கெட் 16% உடைய டேட்டா எவ்வளவு? 64. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஷின்? வாட் தேவ் ஆஸ்கிங்? வாட் வாஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ரேஷியோவை சால்வ் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ டேட்டாஸ் ரேஷியோ, ஃபைண்டிங் ரேஷியோ, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஹவு மச்? 16 சார், ஐ திங்க் இட்ஸ் 4 டைம்ஸ். ஸோ 400 இஸ் த ஆன்சர். எஸ் இதுதான் புக் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 400. ஸோ இதே மாடலில் இன்னொரு சம் வேணும்னா நம்ம பார்க்கலாம். வாங்க, எ சேர் வாஸ் சோல்டு அட் லாஸ் ஆஃப் 10%. இஃப் இட் வாஸ் சோல்டு ஃபார் ருபீஸ் 84 மோர், தென் இட் வுட் ஹாவ் பீன் கெயின் ஆஃப் 4%. ஃபைண்ட் ஹவு மச் வாஸ் ஃபார் ஹவு மச் வாஸ் த சேர் சோல்டு. ஸோ லாஸ் ஆஃப் 10%. ஸோ அப்போ உங்களுக்கு இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். 100% லாஸ் ஆஃப் 10%க்கு விற்கிறாங்க. ஸோ இட்ஸ் சுட் பி 90%. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேட் இட் வுட் ஹாவ் பீன். ஸோ ஹேட் இட் வுட் ஹாவ் பீன் சோல்டு 10%, இட் வாஸ் சோல்டு ஃபார் 84 மோர், தேர் வுட் ஹாவ் பீன் கெயின் ஆஃப் 4%னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெயின் ஆஃப் 4% அப்படின்னா உங்களுக்கு வந்து 104. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ரூபா அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதான் இப்படி விற்கும் பொழுது? 84 ருபீஸ் மோர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குவிக்.
சோ இதோட டிஃபரன்ஸ் என்ன சோ இந்த ரேட் தான் உங்களுக்கு 84 இந்த கேப் 84 ரூபீஸ் இந்த கேப் தான் உங்களுக்கு 84 ரைட் फ्रेंड्स ஓகே சோ இங்க ஒரு 10 அங்க ஒரு 4 14% சோ 14% உடைய வேல்யூ தான் உங்களுக்கு 84 சோ 14% உடைய வேல்யூ தான் 84 உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க வாட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் For how much was the chair sold? They are not asking cost price. பாத்தீங்களா? என்ன ரேட்டுக்கு அந்த சேரை வித்துறாங்க? அப்படி சொல்லி தான் கேக்குறாங்க. சோ இது வந்து ஒரு if condition. நல்லா பாருங்க फ्रेंड्स. இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு என்னது? இது வந்து சம்மே கிடையாது. இது வந்து ஒரு if conditionல தான் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு சம் இதுதான். சோ 90% அதாவது 10% லாஸ்க்கு விக்கறாங்க. அப்ப 90% உடைய டேட்டா என்ன? That's all friends. So, இதை நீங்க ரேஷியோவா கன்சிடர் பண்ணுங்க சோ டேட்டா டேட்டாஸ் ரேஷியோ ஃபைண்டிங் ரேஷியோ எஸ் फ्रेंड्स சோ இப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் சோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா 42 7 6 டைம்ஸ் எஸ் फ्रेंड्स 9 6 ஆர் 54 யா சோ ஆன்சர் இஸ் 540 ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் சோ உங்களுக்கு இந்த ஷார்ட் கட் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் நிறைய ஷார்ட் கட்ஸோட உங்களை நான் மீட் பண்றேன் விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்